அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ரிபப்ளிக் டிவியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் கலந்து கொண்ட நேரடி விவாத நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அது குறித்த பதிவுதான் இந்த வீடியோ. தமிழகத்தின் அறிவு ஜீவிகளில் ஒருவராக, தமிழ் திரையுலகினை உலக சினிமா அளவிற்கு மேம்படுத்த வல்லவராக தமிழக மக்கள் மத்தியில் கொண்டாடப்படும் கமலஹாசன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் விவாதித்து தோல்வியடைந்து வந்திருந்தால் விவாதத்தின் சாராம்சத்தை வைத்து நாமும் விவாதித்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? பாரதத்தின் மிக புகழ்பெற்ற டிவி சேனல் நடத்திய ஒரு நேரடி விவாதத்தில் பல அறிவுஜீவிகள் முன்னிலையில் மேடையில் அமர்ந்த கமலஹாசன் ஏதோ ஆங்கிலம் தெரியாத கிராமத்து இளைஞன் ஐடி கம்பெனி இன்டர்வியூ வகையறா குரூப் டிஸ்கஷனில் கலந்து கொண்டது போல தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி என்ன பேசுவது, என்ன கேட்பது, எதற்கு எந்த புள்ளி விவரம் பேசுகிறார்கள் என்று கூட தெரியாமல் திணறிப்போய் வெளியேறியிருக்கிறார். நிஜமாகவே தமிழக மக்கள் போலவே கமலும் மனதளவில் மிகவும் உடைந்துதான் போயிருப்பார். இத்தனை பெரிய அறிவாளிக்கு ஏன் அத்தனை பெரிய தடுமாற்றம்? பிரச்சனையே அவரை அறிவாளி என்று சொன்னதுதான். ஏனெனில் அவர் ஒரு பொதுவான அறிவாளி அல்ல. அவர் தொழிலில் அவர் சிறப்பான தொழில்நுட்ப கலைஞர். அவர் தொழிலில் அவர் திறமையானவர்தான். ஆனால் நிஜத்தில் அவருக்கு அவர் துறையை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. எப்பொழுதாவது சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வென்று ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அறிவியல் வரலாறு போன்றவற்றை பற்றிய மேடை பேச்சோ கட்டுரையோ கமலிடமிருந்து வந்திருக்கிறதா? நிச்சயமாக சொல்ல முடியும், இல்லை, இல்லவே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் கமலஹாசனுக்கு மத்திய மாநில அரசு நிர்வாகத்தின் படிநிலைகள் கூட தெரியாது. அந்த விவாதத்தில் ஸ்மிருதி இரானியும் அர்ணப் கோஸ்வாமியும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் திரு திருவென்று கமல் முழித்து கொண்டிருந்தது பரிதாபமாக இருந்தது. அப்போ இத்தனை நாள் கமலை அறிவாளி என்று நம்பிக்கொண்டிருந்தேனே என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நம்ப வைக்கப்பட்டீர்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. தமிழகத்தை பொறுத்தவரை அறிவாளி என்று பிம்பப்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று கவனியுங்கள். இடதுசாரிய சிந்தனையாளர் என்ற வளையத்திற்குள் இருந்து கொண்டு இந்த மண்ணின் கலாச்சாரம், இறை நம்பிக்கை, சடங்குகள் போன்றவற்றிற்கு எதிராக பேசியும் செயல்பட்டும் வருபவர்களே. அதைவிட முக்கியமாக திரைத்துறையில் வெற்றி பெற்ற பிரபலங்கள் என்றால் எல்லாம் தெரிந்தவர் என்ற பிம்பம் மக்களிடையே திட்டமிட்டு புகுத்தப்பட்டது. தீவிரமாக மறைமுகமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக என்எஸ் கிருஷ்ணன், எம்ஆர் ராதா, மு கருணாநிதி, எஸ்எஸ்ஆர், சத்யராஜ், கமலஹாசன் மட்டுமல்லாது காமெடியன் விவேக் கூட அறிவாளி என்று மீடியாக்கள் மூலமாக மக்களிடையே அடையாளப்படுத்தப்பட்டார். கூத்தர், விரலி, பாணர் என்று பண்டைய காலத்திலிருந்தே கூத்தாடிகளை கொண்டாடும் குணத்தை சரியாக புரிந்து கொண்ட திராவிட இயக்கம் அதே வழியில் தமிழக மக்களை நம்ப செய்ததுதான் இந்த அறிவாளி பிம்பங்கள். மக்கள் மட்டுமல்லாது ஒரு கட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவரே தன்னை அறிவாளியாக நம்ப தொடங்கிவிடுவது கொடுமையிலும் கொடுமை. கிணற்று தவளை வெளியே போனதும் தன் கிணற்றின் அளவினை ஓரளவு புரிந்து கொள்ளும். தன் சத்தம் என்பது வெளியே கேட்கும் சத்தத்தில் எடுபடாது என்றும் புரிந்துவிடும். அப்படி தன்னை அறிவாளி என்று நம்பியவர்களில் ஒருவரான கமலஹாசன் தன் அறிவின் விசாலம் என்னவென்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் பத்திரிகையாளர் அர்ணாப் கோஸ்வாமியிடம் கற்றுக்கொண்டிருப்பார். தன் பிம்பம் தன் முன்னாலேயே நொறுங்கி கிடப்பதைக் கண்டு வெம்பி போயிருப்பார். கமலும் ஸ்மிருதியும் திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். விவாதத்தில் கமல் மற்றும் ஸ்மிருதி ஆகியோரை சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். எடுத்தவுடன் தமிழகத்திற்கே உரிய வார்த்தை விளையாட்டில் தொடங்கினார் கமல். அதில் தனக்கே உரிய நாடக பாணி வேறு. அந்தம்மா அதே விளையாட்டை சிரித்து கொண்டே திருப்பி போட்டு தாக்கிவிட்டார். ஸ்மிருதி அவர்களின் பேச்சுக்கள் முழுக்க முழுக்க நிர்வாகத்தன்மையுடன், நடைமுறை சாத்தியங்களும் நிர்வாக புள்ளி விவரங்களுடனும் இருந்தன. கமலின் பேச்சுக்களில் இந்துத்வா, பூணுல், நக்சலைட்டுக்கு பரிந்து பேசுதல், தேசிய கீதம் பாடுவதில் முரண் என வழக்கமான தமிழக ஜல்லியடிப்பாக மட்டுமே இருந்தன. தூத்துக்குடி துப்பாக்கிச் சுட்டினை சுட்டிக்காட்டி ஸ்கோர் பண்ணலாம் என்று முயன்றார் கமல். ஆனால் அதை எப்படி ஆரம்பிப்பது என்றும் தெரியவில்லை. சம்பவத்தின் பின்னணியும் புள்ளி விவரங்களும் சுத்தமாக தெரியாமல் பேந்த பேந்த முழித்து தமிழகத்தின் மானத்தை வாங்கிவிட்டார். தமிழக பத்திரிகையாளர்கள் இந்த சோக்கால்டு அறிவாளிகளை எதிர்கேள்வி கேட்காமலேயே பேட்டியை மட்டும் வாங்கி அதை தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தியதின் விளைவு இது.
எதார்த்தமான ஒரு கேள்வியை கூட எதிர்கொள்ள முடியாமல் அசிங்கப்பட்டு போனார் கமல். இந்த விவாதம் தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நமக்கு அறிவாளியாக அடையாளம் காட்டப்பட்டவர்களின் நிஜ அறிவு இவ்வளவுதான். இது ஏதோ கமலஹாசன் அவர்களை பற்றி மட்டும் குறையாக சொன்னதாக நினைக்க வேண்டாம். தமிழகத்தில் திராவிட கட்சிகளால் அறிவாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்ட எவரும் தமிழகம் தாண்டி ஒரு சாதனையும் செய்ய தகுதியற்றவர்களே. நன்றி.